அவருக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அது வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. என்னடா பரபரப்பாக ரெடி ஆகிட்டே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இன்றைக்கி எங்கள் ஆனிவர்சரி, காலையில் கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு, ஈவினிங் எங்கேயாவது டின்னர் போகணும்ல, ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கேன். இன்னும் அவர் வரல. அவருக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக அது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதுதான் இன்றைக்கி அவருக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, BMW கார் அவருக்காக நான் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியல. இதுக்கப்புறம் எப்பயாச்சும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி வந்து அது வந்து A few moments later. அதே வந்து ஒன் டே ரெண்ட்டுக்கு வாங்கி அவர் வந்து ஒரு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். இது அவருக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். ஸோ நாங்கள் டின்னருக்கு ரெடி ஆகிட்டோம், எல்லாம் மேட்சிங் மேட்சிங் காஸ்ட்யூமோடு ரெடி ஆகிட்டோம். சரி வாங்க, நீங்களே எங்களோட டின்னருக்கு வாங்க. என்னையும் கொஞ்சம் எடுறா, இல்லை நான் என்ன பாவம். எனக்கு பெரிய டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, நான் கண்ணு மூடிட்டு வாங்க. இதே கார் வாங்கிருக்கியா புதுசா? ஐயா வாங்க, இங்க இங்க வந்து 1000 கோடி பேர் இருக்காங்க. இங்க நிறைய பேரு எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏக்க நான் வரப்ப யாரும் இல்லையே. என்னது நடிப்பு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்ல வேணாம், அந்த ரியாக்ஷனை பார்த்தா பாத்தீங்களா
அப்பவே நான் ரியாக்ட் ஆயிட்டேன். தேங்க்ஸ். இந்த க்யூட் மூமெண்ட் ஆக்சுவலி என்னன்னா, கண்ணை மூடின உடனே எனக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஏ நான் வருத்தமாக இருக்கேன். ஏடா இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டு நீ சூப்பராக லைக் சரி ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஒரு அப்ரிஷியேட் ஏதாவது? செம்மையாக இருந்துச்சு டச்சலும். ஒரு கிங் அண்ட் குயின் வித் பிரின்ஸ் அந்த ஃபீலர்ல கூட்டு போற லெவல் தங்க அந்த அந்த தாட் இருக்கே. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சொல்லுங்க, அப்போதான் மனசு திருப்தி ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது எனக்கு என்ன கார் பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அதே கார் ஓகேவா, அது நீ ஏற்பாடு பண்ணிய, அது வேற லெவல். தேங்க்ஸ். நம்பர் டூ வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது, எனக்காக ஒரு நாலு வாரத்தை கூட சொல்றதுக்கு அவரால் முடியல. இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி இப்ப வந்து எங்க கூட்டு போயிட்டு இருக்க, அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எதிர்பார்ப்பீங்க கிடையாது, அது உங்களுக்கே தயவு செய்து இனிமே நீங்களே கூட்டு போக. நான் இனிமே இந்த சர்ப்ரைஸ்ல இருந்து வாக் ஓவர் பண்ண போறேன். ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். முன்னாடி உட்காந்துருக்க விஜய் அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு பைத்தியங்களை நீங்க டிராவல் பண்றோமே இவங்களை கூட்டு போறோமே நினைச்சிருப்பாரு. அவரே ஆச்சரியப்படு, என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அண்ணா நீங்க நினைச்சீங்களா இல்லையா? என்ன நினைச்சீங்க நீங்க? எங்க அம்மா வந்து பேக மாட்டிக்கிட்டே நிக்கிறாங்க. கேஷுவலா நடந்திருந்தா கூட இது பண்ணுங்க அப்படின்னு உங்க யாராவது எங்க அத்தை இருக்காக பாருங்க, இனிமே வந்து இந்த சர்ப்ரைஸ்ல இருந்து நான் விலகலான்னு இருக்கேன். இனிமே அவரே டேக் ஓவர் பண்ணிட்டு சொல்றேன். என்னால இத இனிதாக முடிவடைந்தது. நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு.
வந்து ஃபில் அண்ட் ஃபுல் we are lot of fun good time அவ்ளோதான் விஷயம் தானே எங்களுக்கு கடல் கடல் you know பீச்ல வந்து ஒரு அழகான ஒரு டின்னர் இதோட என்ன வேணும் ஒரு ஹாப்பி டே சோ எங்களுக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி thank you so much love you all thank you நீங்க எங்களோட இந்த எங்களோட டேல கலந்துட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதோ நம்ம கார் வந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம கார் அதான் பை நான் வீட்டு கிளம்ப வேண்டியது பை thank you ஆனா ஒரு விஷயம் சொல்லவா சொல்லிருங்க தயவு செய்து சொல்லிருங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி தேங்க்ஸ் வேற லெவல் தேங்க்ஸ் இது வேற லெவல் தான் இந்த 11th இயரை வந்து நான் மறக்கவே மாட்டேன் எப்பவுமே மறக்க மாட்டேன்